guys, welcome back to PVS Gaming channel. இப்ப பாத்தா பாக்க போறோம் அப்படி பார்த்தா DOS squad M60 புது gun skin. அதோட gun skin எப்படி இருக்குன்னு பாருங்க, செம்மயா இருக்கு, வேற லெவல் இருக்கு. ஹெட்ஷாட் அப்படியே தார்மாரா உழுது, அதை நீங்களே பாருங்க. இது பவர் ஆஃப் M60 எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க, செம்மயா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த கன் பார்த்தீங்கன்னா வேற லெவல் கன் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் இந்த கன் தான் நான் யூஸ் பண்ணி சுத்த போறேன். யாரெல்லாம் இந்த கன் வந்து இந்த கன் ஸ்கின் வாங்க போறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. செம்மையா இருக்கு இந்த கன் ஸ்கின், எல்லாருமே வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார்மரா ஹெட் விழுந்துகிட்டே இருக்கு. ஸோ பாருங்க நீங்களே இந்த மேட்ச் ஃபுல்லாகவே பாருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட்டாக தான் விழுந்துட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நான் மட்டுமே 11 கிலோ அடிச்சிருப்பேன். பூயாவும் வந்திருக்கும் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு வரலையா அப்படின்றத நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா M60 வச்சிருக்கோம், கையில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் போகக்கூடாது, அதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் கூட. ஏன் அப்படின்னு நம்மக்கிட்ட ஷார்ட் ரேஞ்சில் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்க முடியாது. லாங் ரேஞ்சில் ஓகே நம்ம அடிச்சிக்கலாம். யார் அவங்க நின்றுட்டு இருக்காங்க உள்ள அட்டாட்டா, யார் இவனுங்க வர, இவங்க என்கிட்ட தான் சாவானுங்க. இதை வர என்னை அடிக்கிறானுங்க, பின்னாடி புற முதல்ல அடிக்கிறீங்க டேய், இதை வந்துட்டேன் ஐரா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து புல்லெட்டு கன்னு ஷார்ட் ரேஞ்சு கண்ணுக்கு மட்டும் கிடச்சிது, நீங்கள் சத்தீங்களா போய் ப்ரோ மெடிக்கெட் கொடுங்க, நீங்கள் மெடிக்கெட் என்கிட்ட எடுத்து வந்து கொடுங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க ப்ரோ, சீக்கிரம் வாங்க, மெடிக்கெட் வாங்க, எடுத்து வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் அவனை வச்சு செய்வோம் நம்ம. ஓகே, இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா 8.5K லைக்ஸ் கொடுங்க. இந்த ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் P60 என்ன கன்னே தெரியலையா, M60 நினைக்கிறேன். M60 பவர் ஆஃப் M60 பற்றி சொல்ல போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 8.5K லைக்ஸ் கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் எத்தனை கீழே அடிப்போம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அந்த கன் எப்படி இருக்குது, தார்மாராக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குன்னு ப்ரோ அப்படிங்கிற வெறித்தனமாக இருக்கா இல்லையா அப்படின்றதையும் கரெக்டாக சொல்லுங்கள். இந்த கன் எப்படி இருக்குது, நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ் கிடச்சிருச்சு, ஆனால் அதுக்கு புல்லட் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க ஒத்தையும் போயிட்டாங்க, பிள்ளைங்க ஊற்று பிள்ளைங்க ஒன்று போடலாமா டைட்டிலாக, இல்லை வந்து பவர் ஆஃப் P90 அப்படின்னு போடலாமா தெரியல டைட்டில், பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சிட்டே இருக்காரு, அந்த மாதிரி கீழே எடுத்து கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீல் பண்ணி விட்டானா நமக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ இந்திக்கார பசங்க குஜராத்தி பசங்க இருக்காங்க, இங்கே எவனோ தடிச்சுனே இருக்கிறான், யாரும் அவன் என் முன்னாடி அடிச்சது வரையிறு. ஓஹோ ஜனல் மலையறி நினைக்கிறீ தம்பி, இதை வரையிறு, இப்போ பாருங்கள் எப்படி அடிச்சுட்டு அடிக்கிறேன் மட்டும் பாருங்க, போடு மண்டையில போடு சாவு நாய. அடுத்தது 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 எங்கே போதா அடா போடா, இதை வரையறி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத, அவ்வளோதான் முடிஞ்சது. ஏசி சிம்பிள் மெத்தடில் ஈஸியாக நான் கிடச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் மேலே ஏறி அவனை மண்டையில் போடுவோம், இன்னும் எவனா இருக்கானா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, என்கிட்ட 5 புல்லட் தான் இருக்குது, நம்ம போகிற வழியில் எவனா இருக்கானான்னு செக் பண்ணிக்கலாம். யாருமே இல்லை, கீழே எடுத்துடலாம். கீழே எடுக்கலாம்னு இவன் ஆல்ரெடி செத்து போயிருப்போம். யாரும் அவசரப்பட்ட பிவிஎஸா புல்லட் வேஸ்ட் பண்ணதா, இவனுக்கிட்டையும் புல்லட்டே இல்லையே, அடாடா யாரா அவங்க உள்ளே ஒளிஞ்சுன்னு இருக்குது, போடும் மண்டையிலே சாவு. யார் ஏரியாவில் வந்து அப்பா நம்மளோட செல்லக்குட்டி கிடச்சி, நம்மளோட செல்லக்குட்டி கிடச்சிதுரா. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா 3 கிலோ அடிச்சிருக்கோம், இன்னும் 30 பேர் அளவு. 3 ஹெட்செட் போட்டிருப்போம், பாருங்கள் எப்படி இருந்துச்சு, M60 வச்சு போட்டிருப்போம், சூப்பராக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் 3 ஹெட்செட் போடுறது எல்லாமே ஹெட்செட் தான் இருக்கும் பாருங்கள். நீங்களே ஹீல் பண்ணிட்டு போப்பா தம்பி, அவ்வளோதான் ஹீல் பண்ணியாச்சு. அடுத்த பல அடுத்தால் இங்கே இங்கேருந்து சத்தம் வந்துட்டுருக்கு, பார்க்கலாம் எங்கே சத்தம் வந்துட்டுருக்குன்னு தெரியல. இங்கே பின்னாடி இந்த பக்கமாக தான் சத்தம் கேட்குது, உங்களுக்கு சத்தம் கேட்குதுன்னா கீழே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து இறங்கும் போது நீங்கள் பார்த்து வச்சுங்க. எத்தனை பேர் இறங்குறாங்க, நான் பார்த்தா நம்ம வந்து எத்தனை பேர் கில் பண்ணியிருக்கோம், எத்தனை பேர் செத்து அப்படின்றதையும் ஒரு மனக்கணக்கில் வச்சு செய்ய முடியும். இல்லைனா நம்மள போட்டுருவாங்க, மேலே யாருமே இல்லை, சைட்லேயும் யாரும் இல்லை, இங்கேயும் யாரும் இல்லை. ஸோ ஓகே, இந்த பக்கம் இந்த வீடு ஃபுல்லாகவே கிளியர், அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு கீழே எடுத்துனேக்கிறவள. ஓகே, இந்த பக்கம் எவ்வளோ அடிச்சுட்டு இருக்காங்க, இங்கே வந்து யாராவது வந்து மாற்றின்னு உட்கார 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 யாரும் அடிச்சுன்னு இருந்தாங்க. இங்கே தோங்கோ தோத்த 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 கிளட 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 கிளட, அவ்வளோதான், அது திருட்டுக்கில்ல. ஐயோ மிஸ் ஆயிடுச்சே. ஓகே, அங்கே ஒருத்தர் எவனோ எட்டி பார்க்குறான் பாரு, அந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி அவனை ஹெட்ஷாட்டை தூக்கி விடு, தூக்கி விடு, தூக்கி விடு, தூக்கி விடு. பவர் P90 பவர்னால் சும்மாவா போடு, இது வரைக்கும் 4 P90 சொல்கிற மாதிரி M60 வந்து சூப்பராக 4 கிலோ ஹெட்ஷாட்டுமே, 4 படித்த 5 கிலோ 4 கிலோ 4 வந்து ஹெட்ஷாட்டாகவே அடிச்சிருக்கோம், வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து லூட் அடிச்சுக்கிட்டு கிளாக் டவர் வந்து நம்மளோட ராஜ்யத்தை கொண்டாடிச்சு, இங்கேருந்து எல்லாருமே கிளியர் பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா பீக்கு போகிறோம், பீக்கு போய் அங்கே ஒரு தாரமான ஒரு சம்பவம் நடக்கும், அதை மட்டும் பாருங்கள் எப்படி நடக்குது அப்படின்றத. பீக்கு உள்ளே வந்தாச்சு, உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனிமி இருக்காங்க இல்லையான்னு செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா பெரிய வீட்டில் யாராவது இருக்காங்களா, இல்லை அந்த ஓட்ட வீட்டில் எவனா இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறது மட்டும் அங்கே பார்த்தீங்கன்னா அசைவு தெரிஞ்சுது, எனிமி இருக்கான், எனிமி இருக்கான். அதனால் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து பார்த்தோம் எனிமி இருக்கும் அப்படின்றத நான் வந்து கவர் எடுத்துக்கிட்டேன். நம்ம பசங்க நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம சொல்ல முடியல, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் ஆஃபில் இருக்கு. ஆல்ரெடி பிள்ளைங்க அவள் பார்த்தீங்கன்னா கில் எடுத்துக்கிறாப்ல, நம்ம விளாட்றது டிஓஎஸ் ஸ்குவாடு. ஸோ இன்னும் 16 பேர் அளவு, 5 கில்லு. ஓகே, வெறித்தனமாக விளாண்டுட்டு இருந்தோம், செம்மையாக இருந்துச்சு மேட்ச், செம்ம தார்மாராக இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்கோப் போட்டு அடிக்கலான்னு பார்த்தா மண்டையை காட்டவே மாட்டான், இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு உள்ளே புஷ் பண்ணி அடிச்சிடறா பிவிஎஸ் அப்படின்னு பார்த்தா. இந்த பக்கம் வந்து பார்த்தேன் அவங்க ஒருத்த மண்டையை காட்டினா என்னால் கரெக்டாக தூக்கி இது பண்ண முடியல, டிஃபால்ட் இருந்தால வந்து என்னால் கரெக்டாக இது பண்ண முடியல. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நம்மளை போட்டுருவானுங்க. ஸோ ஹீல் பண்ணிட்டு நம்ம பொறுமையாக உள்ளே போய் வச்சு MP40 வச்சு செய்யலாம். ஆல்ரெடி ஒருத்த போல ஒரு பிள்ளை வந்துட்டு வெளியே வந்துட்டான், டே வெளியே டேமிட்
யார் ஏரியாவில் வந்து யார் சிம்பர் உள்ள புல் இப்போ நாக்கு ஓகே ஓரளவுக்கு நாக்கு இப்போ எப்படி புஷ் பண்ணுறது மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயமுத்தி விட்டு இதுக்கப்புறம் இப்போ வேகமாக புஷ் பண்ணி அந்த காம்பவுண்டுக்கு போயிடணும். அப்போ தான் அவன் இப்போ வெளியே வந்துட்டான் ஒருத்தவன். புஷ் பண்ணி போயிடு, புஷ் பண்ணி புள்ள போயிடு, புள்ள 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 போ உள்ள போ. இந்த இறங்கும் போது மண்டையில போட மண்டையிலே போடலான்னு பார்த்தா மிஸ் ஆகிடுச்சா. நாடா இது இங்கே வா ஒன்று போடுறான். இன்னொருத்தவனை கவர் எடுத்துக்கோ, கவர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ரி அடிக்கலான்னு பார்த்தா அந்த டிஃபால்ட் அவங்க இருக்கிறத போதும். அவ்வளோதான் முடிஞ்சது. ஈஸியாக ஹெட் ஷாட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஹெட் ஷாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம அடித்ததில் அடித்ததில் 5 கிலோ வந்து ஹெட் ஷாட்டு, 2 தான் பார்த்தீங்கன்னா நார்மல் ஷாட்டு. ஓகே சூப்பராக அடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்றதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீல் பண்ணிக்கணும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்குவாட் உள்ள வரத்துக்குள்ள நம்ம பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணணும். இன்னும் 17 பேர் அளவு 7 கிலோ அடிச்சிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 கிலோ 5 கிலோ அடிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்னொரு 11 பேரில் நம்ம 5 கிலோ நம்மளே அடிச்சனா மீதி என்னடா பண்ணுவாங்க பிவிஎஸ் அப்படின்னு கேட்பீங்களா. சரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக லூட் எடுத்துங்க. லூட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீலிங் கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலிங்கில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட். ஸோ அதனால் தான் ஹீலிங் கன் எடுத்து வச்சுக்கணும். சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் விளையாடல் நம்ம வந்து ஹீலிங் கன் தான் எடுத்து வச்சுப்போம். ஸோ பிடிக்கும் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸியாக வந்து மேட்சை வந்து கொண்டு போனோம் இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே எக்யூப்மெண்ட் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா M60 வச்சு ட்ரை பண்ணால் செம்மையாக இருந்துச்சு. ஹெட் ஷாட்டை பார்த்து தார்மாராக விழுது. வேறு லெவலில் இருக்குது ஹெட் ஷாட். அப்படி வச்சு தூக்கி விட்டு தூக்கி விட்டு தூக்கி விட்டு ஹெட் ஷாட்டை விழுந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போனோம். இங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பிள்ளைங்க எல்லாமே இங்கே தான் சுற்றி நின்றுருக்குங்க. ஒருத்தன் பார்த்தா மேலே இருந்து அடிச்சிட்டான். டேமிட் யார் என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே ஒருத்தன் ஏர்ட்ரை போட்டுருந்தான். ஸோ அங்கே போய் அடிக்கலாம் அப்படின்ட்டு கீழே குதிச்சா மேலே இருந்து அடிக்கிறான். என்ன பண்ணுறது. ஸோ அதனால் அந்த இடத்துலையும் கவர் எடுத்துக்கிட்டு அங்கேயும் அடித்து அவனையும் தெறிக்க விட்டு அதுக்கப்புறம் அங்கே ஏர்ட்ரா போட்டிருக்கனே அடிக்க அடித்து மேலே வந்து ஆப்பா பாப்பாப்பா இந்த மேட்சை வேறு லெவலில் போயிடுச்சு. கீழே போனால் 70 லைஃப் தான் இருக்குது. அடாடே அப்படின்ட்டு ஹீல் பண்ண உட்காந்து அப்புறம் பார்த்தா மேலே இந்த ஒருத்தன் அடிச்சு நிற்கிறான். அடா இவனுங்களை வச்சுன்னு சமாளிக்கவே முடியலப்பா. ஸோ அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு கவர் எடுத்துக்கணும். கவர் எடுத்துட்டு பர்ஃபெக்டாக ஆனோம் இல்லைன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டுருவானுங்க. இங்கே ஒருத்தன் ஓடிட்டுருக்கோம். டேமேஜ் டேமேஜ் மண்டையில் அவ்வளோதான் ஹெட் ஷாட் வந்துச்சு. அவ்வளோதான் சூப்பர் 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 சூப்பராக பேசுவேன். ஹெட் ஷாட் வந்துச்சு. நார்மல் ஷாட்டானு தெரியல. ஆனால் நான் வந்து ஒரு ஹெட் ஷாட் விழுந்து இங்கே ஒருத்தன் எவனோ அடிச்சிட்ருக்கேன். இங்கே இங்கேருந்து அடிச்சிட்ருக்காண்டா. ஷட் மிஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே இந்த பக்கம் போய் சுற்றி போய் அடிப்போம் நம்ம. இங்கே வந்து எவனாவது இருக்கானு இல்லையானு ஃபஸ்ட் நம்ம வந்து கவர் எடுத்தப்போம். கவர் இல்லை இல்லைன்னா நம்மளை முடிச்சு விட்டுருவானுங்க. எவனுமே இல்லை. யார்ரா அவன் யார்ரா போய் யார்ரா போட்டது. இங்கே ஒருத்தர் இருந்து அடிச்சுட்டு இருந்தால் அவனை முடிச்சிட்டான் போல நம்ம டீம்மேட். ஓகே இங்கே ஹீலிங் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. க்ளூவால் கிளூவாலெலாம் போட்டு வச்சுருக்கானுங்க. மேலே ஏறி அடிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவரில் இருக்கணும். நம்ம மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவரில் நின்று அடிக்கிறது தான் நம்மளோட முக்கியமான விஷயம். நம்ம வந்து நாக்காக ஏ இங்கே இருக்கு இன்னும் சிம் சாவே இல்லையா. போட 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 அவ்வளோதான் முடிஞ்சது. ஏ சாவே ஏந்தா நிற்கிற இந்த வாங்கி மேலே வருவேன் ஓடு ஓடு அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோ ஏ கண்ணு வர வாரினே இருக்குது. கடைசி வரைக்கும் M60 தான் ஆனும். M60 சேலஞ்ச் அப்படி கூட சொல்லாமே இந்த மேட்ச்சு. M60 வச்சு எத்தனை ஹெட் ஷாட் அடிச்சிருக்கோம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மறந்து போச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாரெல்லாம் M60 வச்சு விளாட போகிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் கைஸ் வேகமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் போயினே இருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்து கீழே சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் M60 வச்சு விளாட போகிறீங்க அப்படின்றது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கிடுவேன் கண்டிப்பாக. இந்த கன் ஸ்கின் பரணுன்ட்டு கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது கூட சொல்லலாம். ரேட் ஆஃப் ஃபயர் அதிகம். ஸோ அதனால் வந்து புல்லட் நார்மலாகவே இதுக்கு புல்லட் வந்து சமஸ்பீடாக சரசரசு தான் போவோம். அதாவது ரேட் ஆஃப் ஃபயர் வேறு கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் வச்சு மேலே வச்சு தூக்கி விட்டால் அப்புறம் எட்டில் வந்து மண்டையில் விழும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்ல. அதில் பார்த்தீங்கன்னா தெர்மல் ஸ்கோப் போட்டு அடிச்சிங்கன்னா வேறு லெவல் ஹெட் ஷாட் விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாராக இருக்கலாம் மோட்டிவ் ஆகி M60 வச்சு அடிச்சு ஹெட் ஷாட் போட்டிருக்கீங்க எத்தனை ஹெட் ஷாட் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வீடியோக்கு வாங்க. வீடியோக்கு வந்து யாரெல்லாம் எத்தனை கீழே அடிச்சிருக்கீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லி கொடுக்குற ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரியுதா இல்லையா அப்படின்றத சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிமை அடிச்சுனே இருக்கானுங்க இருங்க வரேன் அவனை போய் முடிச்சு விட்டலாம். முடிச்சு விட்டதுக்கு 9 பேர் அளவு 9 கிலோ அடிச்சு வச்சுருக்கோம். வேறு லெவலில் இருக்க ராசியான நம்பர் கூட அப்படின்றத பார்த்துட்டு உள்ளே போனோம். ஸோ இதனால் அது நியூமராலஜி இப்படி ராசியான நம்பர் உள்ளே போய் உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ஒருத்தர் இருக்கான். ஆஹா ஏ மண்டையில் ஏற்றுறான். ஏற்ற முடியல அவன் மண்டையில். சரி விடுங்க 2 கிலோமே மாட்டிச்சு. லாஸ்ட்டாக தான் ஹெட் ஷாட் மாட்டுது. 2 கிலோ 1 கிலோ ஹெட் ஷாட் மாட்டிக்கிறா. பிஎஸ்ஏ போட மண்டையில் போட ஒரு ஹெட் ஷாட்டே ஒரு நார்மல் ஷாட்டே. ஓகே M60 வச்சு இத்தனை ஹெட் ஷாட் அடிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிள்ளைங்க பேரை பார்த்தியா வேறு லெவலில் இருக்குது. பிள்ளைங்க கூட விளாண்டுக்கிறோம். ஸோ இங்கே யார் நான் அடிச்சுன்னே இரண்டு ஆமிட் இங்கே ஒருத்தன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 அதுக்கப்புறம் மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அங்கே ஒருத்தன் ஓன்னா கீழே ஒருத்தன் அடிக்கிறான் 2 அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் போடு மண்டையில் மண்டையில் யாருக்கு பிவிஎஸ் என்ன பிவிஎஸ் நீ மேலே யாருக்கே மாட்டுறான்
கில் அடிச்சுனாடா கில் எடுத்து கொடுக்கலையாடா நீங்கள் அடா போவீங்களா கில்லடா கில்லடா டெரே கில்லாட்டி போட்டு போகிற கில்லாட்டி போட்டு போகிறடா கில்லாட்டி போட்டு போகிற அத்து கொடுத்து கொடுத்து அடா பாவி கில் வந்துதா வந்துச்சு வந்துச்சு ஓகே 12 கிலோ அடிச்சு வச்சுருக்கோம் வேறு லெவல். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே ரெண்டு பேரும் இங்கே ஒருத்தன் அடிச்சிருந்தான் பின்னாடி. அப்போயே நான் வந்து செக் பண்ணலான்னு வந்தேன், இவன் விட்டதுனால பார்த்தீங்கன்னா என்ன வந்து பின்னாடி வச்சு செஞ்சுட்டான். நீங்களே பாருங்கள் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து செக் பண்ணேன், இங்கே அவனை அடிச்சிட்டு இருந்தான். அவனை அடிக்கும்போது பார்த்தீங்க வந்து பின்னாடி ரெட் கலரில் மார்க் அமிச்சுது, நூபு குட்டி தான் என்னை அடிக்க அடிக்கலான்னு வந்தது. நூபு குட்டின் டேமிட், ஒரு நூபு குட்டி என்னை பார்த்தீங்கன்னா உட்காந்து ஹீல் பண்ணுற நேரத்தில் மண்டையிலே போட்டுருச்சு, சே மிஸ் ஆகிடுச்சு. இங்கேருந்து ஒருத்த பார்த்த கீழேருந்து அடிச்சிருக்கான் டேமிட். இவன் ஹீல் இவன் அடிச்சனால பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அடித்தானே என்னால் ப்ரெடிக்டே பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஹீல் பண்ணும்போது கரெக்டாக உட்காந்து மண்டையிலே போட்டுக்கிறது, பொறுக்காக மண்டையில் அடிச்சிக்கிறாப்புல பாருங்கள் நீங்களே போட பட்டார்னு ஹெல்மெட்லாம் தெரியுது. எங்கேருந்து அடித்தோம்னு தெரியல, மேலேருந்து அடிச்சிக்கிறாப்புல பயப்புல டேமிட். இதை வர நேரம் எங்கள் ஆளை வச்சு ஐயோ இவனை குளுவால் முன்னாடியே போடணும் யா யாராவா இவனை இவன் அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டா லாஸ்ட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த பக்கம் அடிக்கிறதா அந்த பக்கம் அடிக்கிறதா அப்படின்ட்டு பரவாயில்ல, நல்லா சூப்பராக விளையாண்டாரு, செம்ம கண்ட்ரோல் பண்ணி விளையாண்டாரு. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா மேலேருந்து அடிக்கிறான் கீழேருந்து அடிக்கிறான் எந்த இடத்துல இப்போ எல்லா பக்கத்துலேருந்து அடிக்கிறானுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஆடணும், ஏதாவது ஒரு பக்கத்தில் நம்ம டார்கெட் பண்ணி புஷ் பண்ணி மேலே போயிடணும். அதே தான் இவர் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தார். ஸோ வேறு லெவல் அப்படின்றது சொல்லலாம். மேலே போனார், மேலே போயிட்டே இருந்து ஒருத்தான் மேலே ஏறினே இருவான். இந்த வாரம் இரு அவனை மண்டையில் வச்சு இறக்குறான் இரு. இந்த வாரம் தம்பி இதை வராங்க எங்கள் ஆளுங்க வராங்க என் மண்டையில் போடுற இதை வரேன். கடைசியில் பெரிய ப்ரேயர் தான் நினச்சேன்னு கடைசியில் பார்த்தா நூபு குட்டியாக இருக்குது. அடாட்டே இது இந்த நூபு குட்டி மாதிரி இது மண்டையில் போடுறான் அவனை. டேமிட் இது வந்து மண்டையில் அடிச்சுது, இங்கே ஒருத்தன் கீழே ஒருத்தன் அடிச்சிருந்தாலும் அவன் எப்படி மேலே ஏறி வருவான் மண்டையில் போட்டுரு. லூட் அடிச்சுங்க லாஸ்ட் நேரத்தில், லூட் அடிக்கக்கூடாது, ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எனிமி தான் போடணும். எனிமி போடுறாங்கன்னா ரைட் சைடில், ஏய் ரைட்ஸ் ரைட் சைடில் இருக்கான் பா அவன், அவன் எப்பயே ரைட் சைடுக்கு வந்துட்டான் அவன். இங்கே இங்கே பார்த்துன்னுக்குறா பாப்பாரா பார்க்க மாட்டாரா ரைட் சைடில் அங்கே போய் அங்கே தெரியுற நம்ம யாராருக்கெல்லாம் தெரியாது சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கழுப்பு நடி இருக்கா ரைட் சைடில் கம அங்கே ஒரு புல்லட் கூட வருது. ஐயோ அந்த கழுப்பு நடி மறந்துக்கிட்டானே. ஓகே இருங்க அவன் வருவான் சேஃப் ஜோனுக்கு, இங்கே வந்து தானே அவனும் மண்டையிலே போட சொல்கிறேன் இரு. எங்களை வச்சு இது பண்ணுற பாம்பு போட்டால் அங்கே இவ்வளோ தூரம் போகுமா மண்டையில் இறக்க, இங்கேருந்து போகும் போது மண்டையில் அடித்து துப்புறா போகிறா மண்டையில் போகிறா அப்புறம் அவ்வளோதான் சூப்பர் ப்ரோ வேறு லெவல். பூயா 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 பூயா. ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், 8.5K லைக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி டூ எஸ்எஸ் ஸ்காட் எஸ் ஓல் எஸ் ஸ்காட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட பிவிஎஸ் கேமிங் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கோங்க. பை பை, சி யூ, லவ் யூ, சமாச்சு, மறுபடியும் புது வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை பை.